வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 13ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் 13ஆம் தேதி வந்துச்சு. இன்னும் ஒரு மாதம் கிட்ட, இன்னிலேருந்து ஒரு 25 நாள் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபை நான் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. என்ன போஸ்டிங் இருக்குதுன்னு கூட இதிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அசிஸ்டன்ட் டெஸ்டர் எவ்வளோ வேகண்ட் இருக்குது, 2 வேகண்ட் இருக்குது. அதுமாரி வந்து பிளானிங் அசிஸ்டண்ட்டு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 45 வேகண்ட்டு, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 55 வேகண்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 820 வேகண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, நான் அன்றைக்கி பார்த்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தேன். அதுமாரி வந்து சேலரி வந்து 11.8, அதனால் வந்து நல்ல சேலரி தான், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அதேமாரி வந்து டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸில் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து இதில் எக்ஸாமில் அப்பியர் ஆகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மொத்தம் 861 வேகண்ட்டு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஏஜ் லிமிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க, கிளியராக பாருங்கள், குவாலிஃபிகேஷனை பார்த்துங்க ஒரு டைம். அப்போ தான் நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ண முடியும், அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு என்ன படிச்சிருக்கணும் சரிங்களா, இன்ஜினியரிங் முடிச்சுனிங்கன்னா அப்ளை பண்ணலாமா, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. எந்த இதுக்கு பார்த்துட்டு அதுக்கு கரெக்டாக மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் படிச்சிருந்தால் போதுமானதுன்றது, அந்த மாதிரி ஹாஸ்டல் சூப்பரன்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெசீரியஸ் நம்ம வந்து விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கான டெசீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக வந்து ஜிகேக்கான டெசீரியஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான வந்து என்ன மெத்தடுன்றதையும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி வந்து காலில் 9 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்ஸ் டெஸ்ட்டு நடக்க போகுது சரிங்களா. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடக்கும். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. பேப்பர் 2 வந்து அன்றைக்கே தான் சேம், அதாவது வந்து 11ஆம் தேதி பேப்பர் 2, 11 to 14 பேஸ்ட் ஆன் யுவர் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. தேங்க்யூ.